மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. பிள்ளைகளை வணக்கம். இன்று நாங்கள் சித்திர பாடத்தை ட்ராயிங் என்று சொல்கிறது சித்திர பாடத்திலே இலகு வழி சித்திரங்களை கீழ்வோம். இலகு வழி அல்ல, என்ன மாதிரி இலேசாக உங்களுக்கு விருப்பமாக அந்த சித்திர பாடத்தை அறிமுகம் செய்கிறது. கீழே வேறதெல்லாம் இருக்கும், சிக்கக்கூடாது. கஷ்டம் என்று சொல்லுவான், அந்த சொல்லது விடாமல் இல்லை, கஷ்டம் இருக்கிறது இல்லாது அப்படி சொல்லாமல் இலகு வழியாக போனால் உங்களுக்கு சுகமாக இருக்கப்படுற யோசிக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் சில சித்திரங்களை தெரிவிக்காதன் அவதானிக்கும். சரியோ பிள்ளைகளோ வணக்கம். சரி, பிள்ளைகளை ஆரம்பிப்போம். ஒரு உதாரணமாக இலி ஒன்று எடுப்போம். சாதாரண இல்லை, தேமா இலியோ ஏதாவது இலி ஒன்று எடுப்போம். இலி எப்படி கேள்வது? இல்லை, சாதாரண இல்லை. செடி போய் இதில் பார்த்துருக்குறீங்கள் தானே என்ன பிள்ளைகளே? இலை இல்லை, மெல்லிய நிரம்பு பகுதிகளுக்கும் இல்லை, இல்லை எல்லாம் சாதாரண இல்லை. இதுதான் முதலாவது இல்லை. இலி எழுந்து இலியை வச்சு கொள்ள என்ன செய்யலாம்? கணக்கு கேளுலாம். வேறு நான் வரைந்து காட்டுறேன். இலியை வைத்து கொள்ளப்போ இலையை 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 அடிப்படையாக வைத்துக்கொண்டு கீறுவேன். அப்போ இலி உள்ள கீறலைன்னா இலை எப்படி வரும்? சரி, இலை கீறி போல இலையின் அமைப்பு உட்பக்கம் நிரம்பு போய்கிறது. இலையை அடிப்படையாக வெளிப்புற தோற்றமாக வைத்துக்கிற இலை வந்துடுது. இலையை பார்த்தீங்களோ இலை கீறி படிக்கலோ வட்ட இலையாக இருக்கும். ஆக ஒரு மாவிலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசம். மாவிலை ஓரலாக இருக்கும், ஒடுக்கலாக இருக்கும், இது அகரமாக இருக்கும். இதை வைத்துக்கொண்டு முதலாவதாக சாதாரண மீன் உண்ட கீறலாம். என்ன மீன் உண்ட கீறலாம்? அப்போ கண்ணை போடுவாங்க இல்லை, கண் உடம்பு பார்த்தீங்களே மீன் மந்திர மீன் வேவே கண் கண்ணை கொஞ்சம் தலைப்பாக்கும் மீன் தான் கண். பிறகு என்ன மீனுடைய உடம்பு பகுதி சிகற்பகுதி என்று சொல்லுவோம். மீனை பார்த்துருவீங்க தானே, பார்த்தா சுருக சித்திரத்திலே நல்ல அமைப்பாக வந்துடும். பிறகு மீன் இருக்கலோ மீனுக்கு நாங்கள் வால் வைக்கவும். வால் எப்படி ஆக்கி வர்றாங்க? தொழுது உள்ள வால் மீன் வால் ஒரு சிறுபுள்ள பார்த்து சொல்லுவார் மீன் முள்ளு இதாவது மீன் உடன் காணும். சித்திரப்படி அடிப்படை சித்திரம் இதுதான். ஒரு சிறுவ சித்திர புத்தகங்களில் பார்த்துருப்பீங்க மீன் வந்து உள்ளது விளங்குதோ முதலாக மீன் வந்துடுது. இதே இலையில் இன்னும் ஒரு இலை கீறுவோம். என்ன இலைய கீறுவோம்? இதில் என்ன செய்யலாம்? மீன் கீறி போடலாம். யோசிங்க பாப்பா, நீங்களும் யோசிக்கணும். மீன் கீறி போட்டு இதில் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்கள். இதில் ஒரு தொப்பியாக்கல, தொப்பி தொப்பி பிள்ளைகள தொப்பி மேற்பாக்கம். இதுக்கு ஒரு சின்ன இது வைத்து விட்டால் சரி, தொப்பி பிள்ளைகளோடு தொப்பியாக தொப்பியாக தொப்பி இது வாய்ப்பாக தொப்பி ஒரு தொப்பியாக போகிறோம். தலையில் போடுவோம் சாதாரண ஒரு ஒரு தொப்பி அந்த அமைப்பில் வரும். பின்பு இலைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு அலங்காரம் உள்ள அமைப்போம். இலையை வைத்துக்கொண்டு இலையை வைத்துக்கொண்டு என்ன இது ஒரு செவிழணி ஆகல அவன் யோசிக்கிறது. செவிழணி விழணி இதுதானே இருக்கல்லோ பார்த்தீங்களா செவிழணியாக. இது அந்த காம்பு செவிழணி விழணி இளணி அவ்வாறு இது அழைப்போம். இதை இந்த அமைப்பை வச்சுக்கொண்டு சாதாரண ஒரு இலை இலைங்க மீன் மூடியை வச்சுக்கொண்டு வீட்டு பிள்ளை அந்த மாட்டு தொழுவம் அந்த தொழுவம் பிறகு வெற்றால் நெய்யப்பட அந்த பீச் வழிய அந்த வெளி வெளி இந்த கலக்கதையெல்லாம் செய்யறது. இந்த வைக்கல் போட்டு வைக்கலால் போட்டு வீடு பிள்ளைக்காரன் தாங்க அந்த பீச் அந்த கலக்கதை ஊரங்களில் திருவண்ணாமலை அங்கேயெல்லாம் இப்படி வச்சுருவாங்க. ரெண்டு மரம் நட்டு ஒரு வாசல் வச்சு ஆக்கள்
வைக்கலால் பொருள், வெயிலுக்கு வைக்கலால் பொருள், இது அமைப்பு பார்த்தீங்களா. வைக்கலால் வைக்கப்படுற வீடு, இதில் கதிரை மேசையில் போடலாம், மேசியல் பெட்டி கதிரை வட்டை மேசியல் இந்த டூரிஸ்ட் எல்லாமே இருக்கும். சில இடங்கள் நீங்கள் அந்த பீச் வழியை திருவண்ணாமலை பக்கம் பாசிக்குள்ள பக்கம் போனால் அந்த கடற்கரை இப்படி தான் செய்கிறது. நாலு தடியை நட்டு போட்டு வைக்கல் போட்டு ஒரு குளிர் போகிறது, வெயிலுக்கு இருக்கிறது செய்யலாம். அதை மேசியாவதிலே போட்டு பங்களாக்கள் சரியா, இது ஒரு குளிர் ஆக்கி ரைட். அடுத்தது இதை இலக நீங்களே கற்பனை பண்ணி சொல்லலாம். சிவபணி கருவியாச்சு, இது ஒரு சாதாரண பழமாக்க தான், ஏதாவது பழம் 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 இன்னொரு பழம் ஏதாவது பழ வகையாவுக்கு இல்லாமல் பழம் தேங்க சனியம் தேங்க பழம் மீன் கறி போட்டோம் பிடிச்சி ஆரம்பம் கூடியது சரியா பிள்ளைகளே. இதையை வச்சுக்கொண்டு நாங்கள் சித்திரங்கள் வரைந்திருக்கிறோம், இலையை வைத்துக்கொண்டே இருக்கலாம். இதுதான் இலை உங்களுக்கு தான், இந்த இலை தான் எங்கள் அடிப்படை இலை. இந்த இலை சாதாரண இலை தேக்கிலே அது நிலையாது. இனி இந்த அகலமான இலகு நாங்கள் இனி இந்த ஒடுக்கமான இலகு பார்ப்போம். ஒடுக்கமான இலை மாவிலை, மாவிலையிலே என்ன செய்யலாம், மாவிலை மாவிலை ஒடுக்கமான இலை. இந்த இதே அடிப்படை அமைச்சுக்கொண்டு என்ன போடலாம், இதில் மீன் தான் அந்த பால மீன் மீன் பார்த்தீங்க மீன் பார்த்தீங்களா, இது ஒழுக்கமான இதில் மீன் சொல்லலாம். அப்போ நீங்கள் சமைச்சி சமையல் இந்த பூவரிசை மீன் இருக்குல்ல, பூவரிசை மீனை பார்த்துருக்கீங்களா, சமைச்சி இலை அமைப்பு. இதிலே நாங்கள் உதாரணமாக இந்த இலையை பாருங்கள், ஒரு அலங்காரம் மனிதர்களும் திட்டு கண் வச்சுக்கிறது இல்லை, சாதாரண இலையை பாருங்க உருவம் ஒன்று வந்துட்டு கண்ணும் செவி காது வச்சால் ஒரு ஆள் ஒரு உருவமாக மனித உருவம் விளையாட்டு வாய் விளங்குதான் விளக்கு பரந்து காட்டு அடித்து போட்டு இதையை வச்சு கொண்டு பாருங்கள் பாருங்கள் இதையே இந்த வளமாக வைத்துக்கொண்டு பிள்ளைகள் பாருங்கள் இதையல்லோ இதுக்கு நாங்கள் செண்டு போடும் முகம் வந்துடும் மனித முகம் பெறும் மனிதனின் முகம் பார்த்தீங்களா, முகம் முகம் கலப்பு மனிதன் முகம். இது முன்பக்க பேர முகம், இன்னும் ஒரு இலைய கறி போட்டு இலைய கருன் பக்கப்பேரு கண் பெண் முகம்னா சாதாரண இந்த கேள்வி தம்பது சாதாரண உருவமைப்பு நீர் சதுர பெட்டி நீளமானதா அகலம் உறவு நீளம் கூட ஆகவே நீர் சதுர ரெக்டாங்கிள் செவ்வகப்பட்டி. செவ்வகப்பட்டி என்ன, செவ்வக பொருட்கள் பஸ் இல்லை பஸ் இருக்கு வீடுகள் கட்டுள்ள அமைப்பெல்லாம் இருப்போம். ஆகவே முதலாவதாக பஸ்ஸை உருவாக்குவோமா, செவ்வகத்தை கருங்கள் இது ஒரு செவ்வகம் குறிப்படுங்கள், இது வாசல் கதவு சில்லருக்கு தெரியும் அதே சில்லருக்கு தெரியும், இது பின்வாசல் முன்வாசல் கண்ணாடி
ஒரு பிள்ளையை பார்த்தா பஸ் அனுசரணம் செஞ்சீனி பார்த்தீங்களா, பஸ்ஸில் உள்ளது மின் பக்கம் ஆகிவிட்டால் ரைட். அதை கொஞ்சம் ரெண்டு மூணு கூட்டு வந்து செவ்வாய் கல் ரெண்டு மூணு கூட்டம் பஸ் வந்துடுது. பஸ் கண்ணாடி இதை சேர்ந்து இருக்கு லைட் மின்பக்கம் மின்பக்கம் சரி பஸ் பார்த்தீங்களா, இது நம்பர் இருக்கும் பஸ் சிஜிபி பஸ். இதை நாங்கள் ஒரு சின்ன வாகனம் சாமானியர்கள் சின்ன இதில் அதுவும் அவ்வாறு செய்யணும். மின்சாரத்தை ரெண்டு அப்பிச்சு இப்படி ஆகிவிட சரி. சாமான் வலிகள் நீங்கள் வலி வேனுகள் அதெல்லாம் முடித்து வலி 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 இது மாதிரி சிப்பக வடிவத்தை கார் ஆக்கலாம். மிளகா கா சிப்பக வடிவத்தில் குத்தனுக்கு இருந்தால் இப்படியான செவ்வாய் வடிவத்துக்கு இருந்தால் செவ்வாய் வடிவத்தை இப்படியாங்கலாம் செங்குத்து குத்தனை குத்துகிறாங்கலாம் இந்த வழி என்ன செய்யலாம். ஒரு பாடசாலை பேக் போகிற ஸ்கூல் பேக் இந்த மின் பக்கம் போல வச்சுக்கிட்டு போனால் ஸ்கூல் பேக் அதாங்க ஒரு அலங்காரம் ஸ்கூலு கண்ணாடியாக கண்ணாடி பொருள்களுக்கு அலங்காரம் பார்த்தீங்களேன் அலங்காரமாக வந்துடும். அலங்காரம் பொருள் கேலண்டர் போல் வீட்டில் தூக்குற கேலண்டர் சிவரில் மாட்டியது கேலண்டர் பெருத்து கவி ஆறாம் கவி கரண்டில் நீள பாட்டின கரண்டில் செவ்வகத்துக்குள்ள இறங்க இருக்கிறேன். அவ்வாறு செவ்வகம் வாங்கின வடிவத்தெல்லாம் நான் பெறும் செவ்வக வடிவத்தில் செவ்வக வடிவமான கலந்தருக்கு மேலே வீடு கலந்தர் மட்டி என்று வீடு கிடையாது அது ஒரு காட்சி வந்ததில்ல ஒரு தென்ன மேலமும் காட்சி தென்ன மேலம் பாருங்கள் கருப்பு ஒரு காட்சி சி இதெல்லாம் செவ்வாய் வடிவம் இது கலர் தண்ணீர் இந்த பறவைகள் பறக்கிறேன் பார்த்து இது செவ்வாய் வடிவமாக பேப்பர் வடிவத்துக்கு எந்த ஒன்று உயர படமாக நாங்கள் கலண்டர்கள் உயர வடிவமாக தென்னமரங்கள் தென்னமரங்கிறபடியால் கடற்கரை ஒரு வள்ளம் அவ்வாறு உயர வளத்தில் நாங்கள் பாருங்கள் ஒரு வீடு அமைக்க போகிறோம் வீடு வீடு வீட்டின் மின்பக்கம் வீடு இது வாசல் கதவு வீடு வீடு வந்துடும் பார்த்தீங்களா செவ்வகத்தில் வீடு வந்துருக்கு விலங்கு
இந்த நீளப்பக்கத்துல சொல்லலாம். சூரிய சுபாவம்னா பெரிய புகழாக வேணும். பெரிய புகழ் கதவு ஜன்னல் முழு ஒரு மின்பக்கம் எய்வரிமானம் சரி மீண்டும் பிள்ளை அந்த ஓவல் வடிவமான வடிவம் என்று சொல்கிறேன். இந்த வடிவம் இப்படியான வடிவம் இருந்தால் இப்படியான வடிவம் இருக்கிறதா கண்ணாடி போல வந்து ஓவல் சேப்பான வடிவம் இருக்கும். அதுக்கு இதில் சாதனை பிராணிகள் இருக்கு மாப்பிள்ள பூனைக்குட்டி எல்லாம் இப்படி செய்வது பூனைக்குட்டி சொல்கிறது கண் புறப்புள்ளி அவ்வாறு மேகது புறப்புள்ளி ஒரு பூசா ஒரு கூசா வடிவமா பார்த்தீங்களா கைபொழி ஜொக் போல சரி பிள்ளைகளை இதுவரை லீசான வடிவ சித்திரங்கள் என்று வரைந்தான். இன்னும் இந்த வடிவ சித்திரம் முடிந்து உள்ளது. அடுத்த பாடம் ஆரம்பிக்கப்படுறேன். சரி புதுசாக ஒன்று ஆரம்பிப்பான். சரி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.